सर्वविघ्नहरं देवं सर्वविघ्नविवर्जितं सर्वसिद्धिप्रदातारं वन्देहं गणनायकं मूषिकवाहन मोदकहस्तं श्यामलकर्ण विलम्बिरसुत् वामनरूप महेश्वरपुत्र विघ्नविनायक विघ्नविनायक पादनमस्ते वेल् वेल् मुरुगा வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா முருகா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்ன மகேஷயர். நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நாம் ரொம்ப பிரசித்தி பெற்ற சில அற்புத விஷயங்களை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நிறைய அன்பர் நண்பர்கள்லாம் பார்த்துட்டேன்னா, சார் இந்த குபேர காயின் ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்குறது சார். மணி காயின், இந்த அகேட் மணி காயின் வந்து இன்னும் நல்ல விசேஷமாக இருந்துட்டுருக்கு. எங்களுக்கு வீட்டில் நாங்கள் வைத்து சுவாமிகிட்ட வைத்து பூஜை பண்ணி எடுத்து வைக்கும்போது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்குது சார் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்குது. அதுவும் ஃபோன் அப்பாயின்மெண்ட்டில் நீங்கள் வாங்கி இந்த ஆன்மீக தகவல் நீங்கள் பயன்பெற்ற விஷயத்தை சொல்லி அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய பயன்களை கேட்டுக்கொள்ளும் பொழுது இன்னொரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது. அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா ஸ்டார் அஸ்ட்ராலஜி, இந்த ஸ்டார் அஸ்ட்ராலஜி வகுப்புள்ள ஸ்டார் அஸ்ட்ராலஜர் மகேஷய ஸ்டார் அஸ்ட்ராலஜி வகுப்புள்ள ஸ்டார் அஸ்ட்ராலஜர்ஸ் நிறைய பேர் இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் பலன்கள் சொல்கிற அளவுக்கு வந்துட்டாங்க, பலன்கள் சொல்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. அவங்க அத்தனை பேரும் நிறைய ஸ்டார்ஸ், அதாவது நட்சத்திரங்களை இந்த உலகத்தில் உருவாக்குறது அளவுக்கு அவங்க வந்து பயிற்சி பெற்றிருக்காங்க. அதுவும் ஒரு பெரிய மகிழ்ச்சியை தருது. சரி, இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இன்றைய தினத்தில் த்ரயம்பகம் வகுப்பு, இந்த த்ரயம்பகம் அப்படிங்கிற வகுப்பு பார்த்துட்டேன்னா உன்னதமான வகுப்பு. என் வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியும் நான் எடுத்து வைக்கக்கூடிய விஷயங்கள் எனக்கு மாற்றத்தை கொடுக்குமா, என் கஷ்டத்துலேருந்து நான் விடுபடுவேனா, நல்ல வழியில் போகிறது எப்படி, எனக்குள்ளே இருக்கக்கூடிய தீய பழக்கங்கள்லேருந்து நான் வெளியில் வர்றது எப்படி, மனசு தடுமாற்றங்கள் இருக்குது சார், நான் வந்து ஜெயிப்பனோ தோப்பனோ ஜெயிப்பனோ தோப்பனோங்கிற கவலைகள் இருக்குது சார், இதிலேருந்து மாறுவது எப்படி, ஆன்மீகம் என்ன சொல்லுது, சமம்னா என்ன, தமம்னா என்ன, உபரிதம்னா என்ன, இது போன்ற உன்னதமான வார்த்தையை நான் கேட்டதே இல்லையே சார். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா த்ரயம்பகத்தில் சேருங்க, அது உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். சிவனின் அற்புத நிலையை அறிய இந்த த்ரயம்பகம் வகுப்பு உதவிகரமாக இருக்கும். 7397394829க்கு நீங்களும் பதிவு பண்ணிக்கோங்க. ஆன்லைன் வகுப்பு, உங்களில் பெரிய மாற்றத்தை காணலாம். லைஃப் சேஞ்சிங் லெக்சர் தான் இந்த 10 நாள் வகுப்பு. இன்றைய தினத்தில் நம்ம வந்து ஆன்மீக டிப்ஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பொதுவாக விளக்கேற்ற வழக்கங்கள் இருக்கும். இந்த விளக்கை ஏற்றி முடிஞ்சோன்னா விளக்கை அணைக்கணும் அப்படின்னு சொல்லுவாள் இல்லையா. அணைக்கும் பொழுது எப்படி சார் அணைக்கிறது, இப்படி கேட்குறவா நிறையா பேர் இருப்பாள். சில பேர் ஊதி அணைப்பா, அப்படி ஊதி அணைக்கப்படாது, இப்படி கையினால் அணைக்கிறது கூட தப்பு. அப்படி திரிய உள்ளே இறக்கி விட்டுறணும். இறக்கி விடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சொட்டு பாலை விட்டுட்டு அப்படி திரியை இறக்கி விடுறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். எப்போ திரியை ஏற்றினாலும் புது திரி போடலாம், அப்படி இல்லைனா இருக்கக்கூடிய திரியை திரித்து விட்டு தான் ஏற்றணும். திரித்து விடாமல் அந்த திரியை ஏற்றுவது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. சரி, இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நாள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, நேற்றைய தினத்தில் நம்ம கேட்ட கேள்வி அதற்குண்டான பதில்கள். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை பற்றி உங்ககிட்ட கேட்டிருந்தேன். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மூலம் 4 பாதம், பூராட நட்சத்திரம் 4 பாதம், உத்திராட நட்சத்திரத்தில் முதல் பாதம். இதுதான் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள். இன்றைய தினத்துக்குண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா, கடல் மலை பூமி கொண்ட 6 படை முருகன் கோயிலில் எந்த முருகன் கோயில், 6 படை முருகன் கோயிலில் கடல் பூமி மலை இது மூணும் சேர்ந்துருக்கக்கூடிய கோயில், எல்லோரும் இப்போவே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கோயில் பற்றி சிந்தனை பண்ணாலே நான் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் சார், சே போய் எத்தனை நாள் ஆச்சு, நான் இங்கே தான் இருக்கேன், அந்த கோயிலுக்கு டெய்லி போயின்னு இருக்கேன். அந்த சுவாமியை பற்றி ஒரு க்ஷணம் ஒரே ஒரு செகண்ட் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, இதுதாங்க இன்றைய தினத்தில் ஒவ்வொரு ஆன்மீக கேள்வி கேட்கும்போது இருக்கக்கூடிய பற்றற்ற மகிழ்ச்சி. இதை குழந்தைகள்கிட்ட கேளுங்க, அவங்களுடைய ஆன்சரை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க, நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோங்க. 1-7-2021 ஸ்ரீபிலவ வருஷம் ஆணி மாதம் 17ஆம் திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி காலை 6:48 வரை, பின்பு உத்திரட்டாதி. இன்றைய திதி சப்தமி மாலை 6:37 வரை,
பின்பு அஷ்டமி சந்திராஷ்டம நட்சத்திரம். மகம் சிம்மராசி, நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரை. ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. வியாழக்கிழமை ரொம்ப விசேஷம், யாருக்கு? குரு பகவானுக்கு, தட்சிணாமூர்த்தி சாமிக்கு. நிறைய பேர் சில குழப்பங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த குழப்பங்களுக்கெல்லாம் உடனே விடையளிக்கக்கூடியவர், உடனே அனுகிரகம் தரக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி சாமி தான். சரி, அதை பற்றி ஆன்மீக தகவலை நம்ம நிறையா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்குண்டான அற்புத பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களே, நல்ல நாள், நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள்னு சொல்லுவாள். சில விரயங்கள்லாம் ஐயோ விரயமாயிடுத்தேன், அது நல்லா யோசிச்சு பாருங்கள், நல்ல விஷயத்துக்காக இருந்துட்டு இருக்கும். விடாமுயற்சி பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல நண்பர்கள் அன்பர்கள் அவர்கள் மூலமாக நல்ல கான்டாக்ட்ஸ், அந்த கான்டாக்ட்ஸ் மூலமாக பிஸ்னஸ் பெறுகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மனசில் ஒரு பெரிய சந்தோஷம், அப்பா இதெல்லாம் நடக்கிறது, இந்த காரியத்திலாம் வெற்றி கிடைக்கிறதுன்னு ஒரு சந்தோஷம் இருக்கும். அதே மாதிரி பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தாலே பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். டான்ஸ் கற்றுக்கிறது, பாட்டு கற்றுக்கிறது, லாங்குவேஜ் ஸ்கில் கற்றுக்கிறது, புதுசாக ஏதாவது கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆசைகளும் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4, நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கா வழிபாடு, துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. ரிஷபராசி என்பர்களே, திறமையான விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவீங்க, வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன பிரயாணங்கள் உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது நடக்கலை அது நடக்கலைன்னு வருத்தப்படுறத விட, நடந்த காரியத்தில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், அது உங்களுக்கு பெரிய திருப்தியை தரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். சில பேர் உங்களுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க, அட்வைஸ் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்காது, ஆனால் நல்ல அட்வைஸாக இருந்தால் ஏற்றுக்கலாம் இல்லையா. உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இங்கே அருகில் இருக்கிறவங்களால அந்த பிரச்சனைகள் தீரும். பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் இருக்கக்கூடிய வழக்கு பிரச்சனை இது போன்ற விஷயங்கள்லாம் காம்ப்ரமைஸாக பேசி அதில் உங்களுக்கு லாபகரங்கள் நடக்கும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 3, நிறமூதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு, பகவதி அம்பாள் வழிபாடு, விசேஷ வழிபாடுங்க. மிதுனராசி என்பர்களே, லாபங்கள் கூடக்கூடிய நல்ல நாள். வியாபார விஷயங்களில் உழைப்பு 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 இருந்தால் போதுங்க, நிச்சயம் வெற்றிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். உண்மை எங்கிட்ட இருக்குது, இந்த உண்மைக்கு இன்றைக்கி கஷ்டப்படும் ஆனால் பின்னாடி நல்ல பெயர் வாங்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தால் போதும், நிச்சயமாக வெற்றி கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். தெய்வீக அனுகிரகம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் விளையாட்டில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துட்டுருக்கிறவங்க, அதே சமயத்தில் கம்ப்யூட்டர் சம்மந்தமான படிப்பில் இருந்துருக்கவங்க, ஐடியில் இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். இடம் விட்டு இடம் மாற்றம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு வெற்றி உண்டு. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுர மாரியம்மன் வழிபாடு, விசேஷ வழிபாடுங்க. கடகராசி என்பர்களே, உதவின்னு கேட்டு வரவாளுக்கு உதவி பண்ணுவேல். அப்பா 4-5 நாளாக இருந்த மனத்தயக்கங்கள் நிறைய பிரச்சனைகள்லாம் தீர்ந்தது அப்படின்னு சந்தோஷப்படுவேல். நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். இருப்பினும் ஒவ்வொரு வார்த்தை பேசும்பொழுது சற்று கவனம் என்பது தேவை. நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணம் பண்ணும்போது 1000 பேர் 1000 சொன்னாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருங்க. பெரியவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை குழந்தைகள் எடுத்துக்கணும். அதே மாதிரி ஆன்லைன் சம்மந்தமான கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம், படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, வேதம் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, கோயிலில் பூஜை பண்ணிகிட்டு இருக்கோம், யோகா ஆசிரியராக இருந்துட்டுருக்கவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். புதிய பிஸ்னஸ் ஒன்று நான் நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்கிறவாளுக்கு நல்ல வெற்றிகள் கூடி வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3, நிறமூதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். உயர்ந்த சிந்தனைகள் தோணும். மக நட்சத்திரத்தில் இருக்கிறவா பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். முக்கிய முடிவுகளை இன்றைக்கி எடுக்கப்படாது. பூரம் உத்தர நட்சத்திரத்திற்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். ஆரோக்கியத்தில் எதுவும் வீக்காக இருக்குது, கால் சரியில்லை, கை சரியில்லை, ஒருவேளை அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து சிகிச்சை எடுத்துக்கணும். எனக்கு தெரிஞ்ச சிகிச்சை நான் பண்ணிக்கிறேன், தப்பு கிடையாது, இருப்பினும் அந்த சிகிச்சை தப்பாக கூட இருக்கலாம் இல்லையா. அதை பெரியவங்கிட்டையோ டாக்டர்கிட்டையோ கேட்டுட்டு அதை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். யாராவது உங்களை ஏதாவது சொல்லிவிட்டால் அதையே சிந்தனை பண்ணிட்டு இருப்பேன், அதெல்லாம் மாற்றிடணும். மனசில் இருக்கக்கூடிய கவலைகளை போக்கினாலே ஆரோக்கியம் பெருகும்னு சொல்லலாம். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 6, நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, விசேஷ வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஐடியாஸ் வந்து ரொம்ப க்ரியேட்டிவாக, அதே சமயத்தில் உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். விளையாட்டு துறைகளில் சிறந்ததாக விளங்கும். அரசியலில் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில விஷயம் பயத்தை கொடுக்கும், சில விஷயம் ரொம்ப தைரியத்தை கொடுக்கும். சரி ஒரு கை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் தான் மனசில் தோணும்.
அதுமாதிரி நகை கடை வச்சுருக்குறவா நகை செய்து கொடுத்துருக்குறவாளுக்கு புதிய ஆர்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். ஒரு விடாமுயற்சி வெற்றி தரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 5 நிறமூதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பாள் வழிபாடு அன்னபூர்ணேஸ்வரர் வழிபாடு விசேஷ வழிபாடு. துலாராசி என்பர்களே வரவுகள் கூடி வரக்கூடிய நல்ல நாள். ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் ரொம்ப வேகமாக இருப்பீங்க. உங்கள் வேலையாட்கள் ஸ்லோவாக இருப்பேன். என்னப்பாதி வாட்ட போய் இந்த வேலையை கொடுத்ததுக்கு பேசாமல் நானே செஞ்சுருக்கலாமே. ஸ்ரைட்டு தான். நீங்கள் உங்கள் கட்மார் வேலை அதை செய்துக்கிறது நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். சினிமா சம்மந்தமான துறைகளில் இருந்திருக்கா, வாய்ப்பு தேடின்னு வாளுக்கு, டான்ஸ் மாஸ்டராக கொரியோகிராஃபராக இருந்துருக்கா, இசை சொல்லி கொடுத்துட்டுருக்குவா, அதே மாதிரி பார்த்துட்டோம்னா கிளாசிக்கல் சம்மந்தமான பாட்டு ஸ்கூல் வச்சுருக்கிற வாழ்க்கைலாம் அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். புதிய ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு க்ரியேட்டிவாக இருக்கக்கூடிய ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும். அரசாங்க ரீதியான கான்ட்ராக்ட்லாம் உங்களுக்கு வெற்றிகளை தரக்கூடியதாக இருக்கும். துளாராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை ஸ்கந்தனுண்டு கவலையே இல்லை மனமே. வேல் வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே உழைப்பு 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 உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இடமாற்றம் வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். சின்ன சின்ன நிகழ்ச்சிகளில் கலந்து பேர் வீட்டில் செய்யக்கூடிய சீமந்த கல்யாணம் அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா ஏதேனும் நிச்சயதார்த்தம் இது போன்ற விஷயங்களை பற்றி இன்றைக்கி பேசக்கூடிய நாளாக இருந்துருக்கும். குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறது, காது குத்துறது, கோயிலில் நடக்கக்கூடிய விசேஷங்கள், கும்பாபிஷேகங்கள் போன்ற நிறைய விஷயங்கள் எடுத்து பேசுவீங்க. மன ஆறுதலையும் மன நிம்மதியும் கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் பின்காலத்தில் ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 3 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு. தனுராசி அன்பர்களே நிறைய விஷயங்களில் நிறைய காரியங்கள் சக்ஸஸ் பண்ணி கொடுப்பீங்க. நான் இத்தனை வேலை பண்ணி கொடுக்குறேன், இவ்வளோ பண்ணியிருக்கேன், ஆனால் வாக்கிட்ட எனக்கு நன்றியே கிடையாது, எனக்கு எதுவுமே அவள் கொடுக்கலையே அப்படிங்கிற யோசனைகள் நிறையா இருந்துருக்கும். கவலையே படாதீங்க, உங்களுக்குண்டான சரியான ரெகக்னேஷன் கிடைக்கும். நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றங்கள் வரக்கூடியதாக இருக்கும். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய அற்புத யோகங்கள் உண்டு. விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக் கொள்வது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. யதார்த்த சிந்தனைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரங்களில் சில விஷயங்கள்லாம் நடக்கலைன்னு சொல்லிவிட்டு அதை பற்றி யோசனை பண்ணுறதை விட நடந்திருந்த காரியத்தை பற்றி கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பெரிய மாற்றங்கள் கொடுக்கும். ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டுருக்கிறவங்க அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா பொட்டிக் வச்சுருக்கிறவங்க, கார்மெண்ட்ஸ் வச்சுருக்கிறவங்க, ஃபவுண்ட்ரி ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. மகர ராசி என்பர்களே ஒவ்வொரு விஷயத்தில் நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஆசைப்படக்கூடிய சில காரியங்கள்லாம் உங்களுக்கு வெற்றியாகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில நல்ல காரியங்கள் எனக்கு இல்லைங்க என் குழந்தைகளுக்காக நடந்துட்டு வச்சுக்கோங்க, பெரிய சந்தோஷம். பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். யார்ட்டையும் ஏமாந்து பண விஷயங்களில் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் திரும்பி வராது. அதனால் அவள் பேசக்கூடிய வார்த்தை உண்மையாக பொய்யான்னு பார்த்து 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 அதுக்கப்புறம் அவள் கூட நட்போ அல்லது அவங்கக்கிட்ட பண வர்த்தகமாக வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். பேங்க் சம்மந்தமான ஒர்க்கெல்லாம் எடுத்து பண்ணுவீங்க. அதேமாதிரி ரொம்ப நாளாக பெண்டிங் இருந்த ஒர்க்கெல்லாம் எடுத்து பண்ணுவீங்க. ஒர்க் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்க, மெக்கானிக்கல் சம்மந்தம் பண்ணிட்டு இருக்கோம், ஷோரூம் வச்சுட்டு இருக்கிறவங்க, பெரிய பெரிய கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். லாங்குவேஜ் ஸ்கில் கற்றுப்பேல் புதிய புதிய விஷயங்கள் இருந்தால் கற்றுக்கொள்றதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடுங்க. கும்பராசி என்பர்களே ஆரோக்கியம் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். சில நேரம் உடல் உபாதைகள் தாங்க நமக்கு ஒரு பெரிய துன்பத்தை கொடுக்கும்னு சொல்லுவாள். உடல் ஆரோக்கியம் இருந்துட்டாலே எல்லா விஷயங்களும் வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன காரியங்களில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி நிறைய விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், சுவர் இருந்தால் தான் சித்திரம் வர முடியும். நம்மளுடைய ஆரோக்கியம் இருந்தால் தான் எந்த காரியத்தையும் நம்மளால் நிலையாக பண்ண முடியும். ஆனால் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நல்ல விஷயத்தை நோக்கி கேளுங்க, பாருங்க, பேசுங்க. இது உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சில பேர் உங்களுக்கு வாழ்க்கையில் உதாரணமாக வச்சுருக்கிறவளை வச்சு அதன் மூலமாகவே உங்களுடைய பிரயாணத்தை ஆரம்பிப்பீங்க. அதுவும் பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு கும்பராசி என்பது. மீனராசி நேயர்களே யதார்த்தமான சில விஷயங்களை கடைபிடிப்பேன். இது செய்யலாமா வேண்டாமா, இது சக்ஸஸா இல்லையா, எஸ் நோ அப்படின்னு பல யோசனைகள் மனசில் இருந்துருக்கும். பாரு இவாளாம் முன்னேறிட்டா, நான் மட்டும் இப்படி இருந்துட்டு இருக்கேன்,
அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க. உங்களுடைய முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது. நிச்சயமாக வெற்றி உண்டு, பலன்கள் உண்டு, பெரிய பெரிய மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்திருக்கும். விடாது உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். லாபகரமான சில விஷயங்கள் உங்களுக்கு அனுகூல்யத்தை பிறக்கக்கூடியதாக இருந்திருக்கும். சொந்த பந்தங்களில் சில விஷயங்கள்லாம் உட்காந்து பேசுவில் அதுவும் உங்களுக்கு வெற்றியை தரும். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடியதாக இருக்கும். புதிய தொழில் ஒன்று மன நிம்மதியை கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பாள் வழிபாடு, விசேஷ வழிபாடு. 12 ராசிக்குண்டான பலாபலங்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிரசத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி 1/7/2021 அதாவது இன்னைக்கு பார்த்துட்டேன்னா திரையம்பகம் இந்த வகுப்பு இறைவனுடைய அனுகிரகம் இருந்தால் தாங்க எல்லா விஷயங்களும் சாதிக்க முடியும். அவனருளாலே அவன்தாள் வணங்கின்னு சொல்லுவாங்க. நம்ம எத்தனையோ முயற்சி பண்ணியிருப்போம், சில தோல்விகள் நம்ம வாழ்க்கையில் கண்டிருப்போம். வெற்றி எப்போ எனக்கு கிடைக்கும், சரியான ரூட்டில் நான் பிரயாணம் பண்ணுறேன்னா, நான் வந்து நல்ல வைப்ஸ், நல்ல பாசிட்டிவான எனர்ஜி எனக்கு எப்போ கிடைக்கும், நல்ல விஷயத்தை நோக்கி நான் எப்போ மாறுவேன், பிரம்மாண்டமான இந்த உலகத்தில் நானும் மிகப்பெரிய ஆளாக வரணுமே, இதற்கு நான் என்ன முயற்சி பண்ணணும். என் வாழ்க்கையில் கவலை போயிடுச்சுனாலே எல்லாமே கிடைக்குங்க. பணம் இருக்குது, நிம்மதி தான் இல்லை. இந்த மாதிரி உங்களுடைய கேள்விகளுக்கு அற்புதமான விடை, மனதில் தோன்றும் கேள்விகளுக்கு நான் யார், நான் எதற்காக இத்தனை விஷயத்தை பண்ணணுங்கிற கேள்விகளுக்கு உண்டான அற்புதமான விடை திரையம்பகம் இந்த லெக்சர். இந்த லெக்சரில் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை நீங்கள் காண முடியும், உங்களுக்குள் மாற்றத்தை நீங்கள் காண முடியும். மிராக்கள் வெளியிலலாம் நடக்காது, நம்மளுக்குள்ளேயே நடக்கும். இதில் நீங்கள் கலந்து கொள்ள நினைக்கிறீங்களா, 739-739-4829 தொடர்பு கொள்ளுங்கள். இன்றைக்கி ஆன்லைன் வகுப்பாக லிமிட்டட் சீட்ஸ் தாங்க, இதில் நீங்களும் பதிவு பண்ணிக்கோங்க. பெரிய மாற்றத்தை உங்களுக்குள்ளே காண முடியும். சரி, இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், அதாவது நம்மளுக்கு ஒரே விஷயங்களில் இது முடிவெடுக்கிறதுல தடுமாற்றம் இருக்குது. முடிவெடுக்கிறதுல தடுமாற்றங்கள் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட பெரியவங்கக்கிட்ட கேட்டால் அவங்களுக்கும் சில விஷயம் தெரிய மாட்டேங்குது. அப்படி இருக்கும்பொழுது என்னுடைய காரியம் நிலையாக நடக்க நான் என்ன வழிபாடு பண்ணணும், அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது என்னுடைய காரியம் பலப்பெறத்துக்கும் நிலையாக நடக்கிறதுக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து தட்சிணாமூர்த்தி சுவாமி, குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குருதான் பிரம்மம், குரு தான் விஷ்ணு, குரு தான் எல்லாமே. அப்படி குருவாக சர்வத் சுரூபமாக ஜெகத்குருவாக சத்குருவாக இருக்கக்கூடிய அந்த குரு, அந்த குருவுக்கு பில்வத்தினால் அர்ச்சனை. எப்படி 16 பில்வத்தை வைத்து அர்ச்சனை செய்யணும். அந்த பில்வம் அர்ச்சனை செய்த பிறகு நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய க்வெஸ்டின்ஸ், அந்த க்வெஸ்டின்ஸை ஒரு பேப்பரில் 2 இன்னும் எழுதி அழகாக சுருட்டி குரு பகவானுடைய பாதத்தில் போடணும். அப்படி பாதத்தில் போட்டு எந்த எழுத்து கொண்ட அந்த பேப்பர் வந்து முன்னாடி இறைவன் கொடுக்குறாரோ, முன்னாடி ஆண்டவன் உங்களுக்கு தள்ளியிருக்காரோ, அதை நீங்கள் எடுத்து பாருங்கள். அல்லது ஒரு குழந்தையை விட்டு எடுத்து பாருங்கள், அதில் என்ன வந்ததோ அதை தட்டாமல் செய்யுங்க. இறைவனால் கொடுக்கக்கூடிய தெய்வ பிரச்சனம், தெய்வ பிரச்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா. இந்த பிரச்சனத்தில் வரக்கூடிய விஷயத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு பெரிய மன நிம்மதியும் பெரிய மாற்றத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு அவர் வழிகாட்டு கொடுப்பார். குரு இருக்கும் பொழுது நம்ம எதுக்கு கவலைப்படணும். இன்றைக்கி தெய்வ பிரஷ்னம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பார்த்தோம். தெய்வ பிரஷ்னம், தேவ பிரஷ்னம்னு இருக்குது, கோயில்களில் பார்க்கக்கூடிய பிரஷ்னம், அது நான் நிறையா பார்த்துருக்கேன். இன்றைக்கி நம்ம வீட்டிலேருந்து பார்க்கக்கூடிய இந்த தெய்வ பிரஷ்னத்தை பற்றி நம்ம பார்த்தோம். சரி, இது உங்கள் வாழ்க்கையில் பெரிய பயனுள்ளதாக இருக்கும், நிறைய குழப்பங்களுக்கு ஒரு முடிவு தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் தெய்வ பிரச்சனத்தை பற்றி பார்த்தோம் இல்லையா. மீண்டும் நாளை இதே போன்ற ஒரு அற்புதமான ஆன்மீக தகவலுடன் சந்திப்பும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர், ஜோதிஷ கலாரத்ன மகேஸ்வரர், வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு ரகரோகரா. நன்றி.